ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. ஒருவர் ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும், இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும், அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் என அனைத்தும் தீர்வதற்கு சனிக்கிழமையன்று பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகப் பெருமானை மூன்று சுற்று சுற்றிவிட்டு அந்த அரிசியை விநாயகரை சுற்றி போட்டால் அதை எறும்பு தூக்கி செல்லும். அப்படி தூக்கிச் சென்றாலே நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும். அப்படி தூக்கிச் சென்ற பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழைக்காலத்திற்காக சேமித்து வைத்து கொள்ளும். எறும்பின் எச்சில் அரிசி மாவின் மீது பட்டதும் அதன் கெடும் தன்மை நீங்கிவிடும். இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு அவை இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். இப்படி இரண்டே கால் வருடங்கள் வரை எறும்பு கூட்டில் இருப்பதை 33 கோடி தேவர்கள் கவனித்து கொண்டிருப்பார்கள். 2.5 ஆண்டிற்கு ஒரு முறை கிரகநிலை மாறும். அப்படி மாறியதும் அதன் வலு இழந்து போய்விடும். இதனால் நாம் அடிக்கடி பச்சரிசி மாவினை எறும்புக்கு உணவாக போட வேண்டும். ஒரு எறும்பு சாப்பிட்டால் 108 பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமம். இதனால் சனி பகவானின் தொல்லைகள் நம்மை தாக்காது. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.